அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்பொழுது ஆனைமலையிலிருந்து உடுமலை செல்லும் பிரதான பாதையில் உள்ளோம். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாம் இந்த ரோட்டில் ஏற்பட்ட சிறு விரிசலை மண் கொண்டு நிரப்பினோம். அச்செய்தியை நாம் பதிவிட்டிருந்தோம். அது தற்காலிகமான பணியாகத்தான் இருந்தது. அம்மண் குவியலை போட்டு சமப்படுத்தி 2 தினங்களில் பருவ நிலை காரணமாக மழை பெய்ததால் அந்த மண் கரைந்து சென்று விட்டது. எனவே மீண்டும் அது பள்ளமாகவே இருந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கு சிரமமாக இருந்த சூழ்நிலையில் நாம் கூறியது போன்று நாம் செய்யக்கூடிய பணியானது ஒவ்வொருவரும் நம் கண்ணெதிரே இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை நாம் நிவர்த்தி செய்தால் நமது பாரத தேசத்திற்கு அது மிகவும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்று எண்ணியிருந்தோம். அதே போலவே நாம் செய்த அதே போன்ற பணியை நமது இப்பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள், அதாவது இதன் அருகே இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் மர்க்குவியலை எடுத்து இங்கு கொண்டு வந்து மீண்டும் அதை செம்மைப்படுத்தி உள்ளனர். இதனால் இப்பொழுது இதில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கிறது. அதாவது நாம் செய்யக்கூடிய சமூக பணிகளானது எவ்வாறு தீய பழக்கங்கள் தொற்றுநோய் போல் பரவுமோ, அதைவிட நல்ல பழக்கங்கள் தொற்றுநோய் போல் அனைவருக்கும் பரவி ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்மால் இயன்ற சிறு சிறு பணிகளை செய்து நம் பாரத தேசத்தை மிகவும் வலிமையுள்ள தேசமாக மாற்றுவோம். வந்தே மாதரம்.